வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை ஊர்வசி நடித்து இன்னைக்கு வேல்டு வேடாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் ஜே பேபி. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜே பேபி, இந்த படத்தில் ஊர்வசி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. தினேஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. லொல்லு சபா மாறன், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை சுரேஷ் மாரி அப்படின்ற ரஞ்சித் அவர்களுடைய அசிஸ்டண்ட் புதுமுக இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு டோனி பிரிட்டோ அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக பா ரஞ்சித் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் இன்னைக்கு வேல்டு வேடாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தைங்க, அவங்கள வளர்த்து பெரிய ஆளாக்கி எல்லாருக்குமே திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அவங்க கஷ்டப்படுத்துறாங்க, சரியாக கண்டுக்கல. அதனால் அவங்க மனம் வெறுத்து போயிட்டு கொல்கத்தா, அதாவது ஹவுரா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மகன்கள் போயிட்டு அவங்கள மீட்டுட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதையை வந்து இந்த டைரக்டர் வந்து அவங்களுடைய பெரியம்மாவுடைய சொந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை, இது வந்து உண்மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து அவர் சூப்பராக எடுத்திருக்கிறாரா இல்லையா, இந்த படம் பார்க்கலாமா இல்லையா, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லையா போன்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்வசி தான். ஸோ அவங்கள மையமாக வச்சு, ஜே பேபி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு தான் அந்த படம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒரு கதாபாத்திரத்தை நிறைய பேர் வந்து சொன்னாங்க, பிரிவியூ ஷோலாம் பார்த்துட்டு ஊர்வசி அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து அவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே அதான் தோணுச்சு பர்சனலாக. ஸோ அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இவங்கள போல ஒரு கேரக்டர் வந்து நாங்களே சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தங்களாவது அது மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து மாறிடுச்சுன்னு வைங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து ரொம்ப உஷாராக இருக்கிற மாதிரி, ஏன்னா எதை வேணாலும் இது மாதிரி பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் அவங்க வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ரகடாக இது மாதிரி இருந்து எல்லா விஷயங்களும் இந்த பசங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேரக்டர் நினைக்கிறத வந்து எங்கேருந்தே எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் இல்லைன்னு சொன்னால் தெரியாதவங்க கூட அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டர், இந்த கேரக்டராகவே ஊர்வசி மேடம் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 55 வயசு ஆகுது, அதையும் தாண்டி அவங்க வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து விருது கூட கொடுப்பாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் அவங்களை காட்டுற வரைக்குமே அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத விட வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து அந்த கேரக்டராக தான் நம்மளை வந்து அவங்கள நமக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறமை வேறு மாதிரி இருந்தது. இந்த பசங்களுடைய பாசத்துக்காக இயங்கும் போதெல்லாம் கண்ணீர் வராமல் இல்லை. ஸோ 2-3 இடத்துல வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கண்ணீர் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருந்தது. இந்த படத்துடைய மெயின் ஹீரோ அவங்க தான், அவங்க தான் ஜே பேபி. இந்த படத்தினுடைய டைட்டிலும் அவங்களுக்கு தான். ஸோ இந்த படத்துக்கு விருது கிடைச்சாது அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு நடிப்பு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கடுத்து தான் இந்த படத்தில் தினேஷ் அவர்கள். ஸோ அவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. ஸோ முதல்லலாம் ஒரு மாதிரி காட்டிட்டு வருவாங்க, ஆனால் செகண்ட் ஹாப்பில் இவர் தான் ஹீரோ அப்படின்றத வந்து நின்று நிதானமாக காட்டுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் கொடுங்க, என்னங்க மனுஷன், அவர் வந்து ஒரு 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 குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரியே இருக்கிறாரு. நிறைய படங்களில் ஹீரோவாக நடித்து, 20-க்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோவாக நடித்து இருந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு சாதாரண ஆள் போல் இருக்கிறார். உடம்பு கிடம்பு போட்டுட்டு நடிப்பே அப்படி தான் இருந்தது. ரொம்ப சைலண்டான நடிப்புங்க, வேறு மாதிரி இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா, ஊர்வசி மேடம் வந்து கழுத்தை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு வெளியே விட்டுருவார் அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு அடி அடிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க குயச்சிட்டு போயிடுவாங்க. திரும்பவும் அதை நினச்சே ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு. அவங்க கொண்டாட்டி சொல்லுவாங்க, அவங்க வந்துடுவாங்க எப்படியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் குரல் கேட்கும். ஸோ அந்த டைமில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சீன் நடக்கும். ஸோ இவர் வந்து மன்னிப்பு கேட்பார். அவங்க வந்து அந்த ரெண்டு பேருக்குமான ஒரு அந்த ஒரு சீனில் வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீனே போதும் தினேஷ் அவர்களுடைய நடிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் மிகச்சிறந்த ஒரு நடிப்பு வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து அவரை ஏன் சொல்ல மாட்டாங்கன்னே தெரியல. ஸோ அவர் தான் வந்து ஊர்வசி மேடமுக்கு அடுத்து தான் வந்து மிக சிறந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இவங்களுக்கு அடுத்து தான் நம்ம லொல்லு சபா மாறன் அவர்கள். சந்தானம் படங்களில் நடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த லொல்லு சபாவில் நடித்ததெல்லாம் வேறுங்க. இதில் வந்து அதே கேரக்டர், ஆனால் கோபமாக இருந்தால் எப்படி, காமெடியான ஒரு கேரக்டரு, கோவப்பட்டா எப்படி அப்படின்றது தான் அவருடைய கேரக்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் இது வந்து மெயின்டைன் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் தான் அவர் திருந்துறாரு. திருந்ததுக்கு அப்புறமும் அவருடைய நடிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் ஒரு மாதிரி ரெக்கார்டா அப்படியே மதிக்காத மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அவருக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடும். அவனுடைய தங்கச்சியே வந்து அவருடைய சின்ன தம்பி கட்டுவார். ஸோ அதில் தான் அந்த பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் அவர் வந்து கோயிச்சுப்பார். அதுலேருந்தே வந்து அவர் முகம் கொடுத்து பேச மாட்டார். ஸோ அதை வந்து பயங்கரமாக நடிப்பில் கொண்டு வந்திருப்பார். ஏன் எல்லாருமே வந்து இவரை சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய நடிப்பு இதில் இருந்தது தாங்க. அதாவது ஒருத்தன் வந்து குடிகாரன், அவன் வந்து நைட்டில் குடிச்சிட்டு படுக்கும்போது பீடி பிடிக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு மூணு டைம் வந்து சாதாரணமாக அவர் பண்ணிகிட்ருப்பார். ஸோ எழுந்து நடுராத்திரியில் எழுந்து அவர் பண்ணுற அந்த நடிப்புலாம் வந்து அட்டகாசமாக இருந்தது. அப்படியே ரியல் குடிகாரனை வந்து கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வராரு. ஸோ அந்த நடிப்புலாம் வந்து வேறு லெவலாக இருந்தது. அதே போல் பெரிய கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தன்னுடைய தம்பி மேலே அவருக்கு என்ன கோபம் அப்படின்னு வெளிப்படுத்துகிற அந்த ஒரு சீன்லேயும் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பு வந்து நம்ம லுலுசபா மாறன் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதற்கடுத்து தான் அவருக்கு வந்து இது மாதிரி கேரக்டர் வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சந்தன படங்களில் மட்டுமே அவர் வந்து நடிச்சிட்டு இருந்தார். இந்த ஒரு கேரக்டரை பார்த்து வேறு படங்கள்லையும் கூப்பிட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருடைய இன்னொரு முகமும் வந்து நடிப்பு முகம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் இந்த படத்தில் மூணு அண்ணந்தம்பிகள், அதாவது மூணு பையன் ரெண்டு பொண்ணு. ஸோ அதில் ரெண்டு பொண்ணில் ஒருத்தங்க வந்து முன்னாடியே எல்லா படத்துலையும் நடிச்சிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து புதுமுகம் போல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நடிப்பும் நல்லா இருந்தது. இந்த படத்தில் நடித்த எவ்ரி கேரக்டர் அவங்க வந்து கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால் யாருடைய கேரக்டரும் சோட போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாருடைய கேரக்டரும் வந்து மிகச்சிறந்த ஒரு கேரக்டராக பார்க்கப்படுதியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய கண்டென்ட்டு அப்படி இருக்கிறதால எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்களாக தேவைப்பட்டாங்க. அதனால் எல்லாருமே வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும், தினேஷ் அவருடைய ஹீரோயினாக நடிச்சிருக்கிற அந்த ஒரு முகம், ஸோ அவங்க வந்து புதுமுகம் இல்லை. ஸோ அவங்களுடைய நடிப்பும் மிகச்சிறந்ததாக ஒரு நடிப்பாக இருந்தது. அதே போல் மாறன் அவங்களுடைய வாய்ப்பாக ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய நடிப்பும் நல்லா இருந்தது. இவங்களுக்கு தங்கச்சி ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய நடிப்பும் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. எல்லா கேரக்டருமே ரொம்பவே நல்லா வடிவமைக்கப்பட்டு எழுதப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான மெயின் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து இந்த உண்மை சம்பவத்தில் அங்கே காப்பாற்றினவர். அதாவது கொல்கத்தாவில் மீட்டு இவங்ககிட்ட அனுப்பினவர். ஸோ அவரே அந்த கேரக்டர் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறான்னு, நீங்கள் வந்து நடிக்கலாம் வேணாம், நீங்கள் வந்து உங்களை மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பயங்கரமாக அதை பின்னி பெடல் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு ரியல் ஹீரோவே வந்து ரியல் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். அவர் தான் அந்த படத்தில் இன்னொரு முகம் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. அவருடைய நடிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. அவருடைய அந்த மனப்பான்மை, இந்த கேரக்டர் இப்படி ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்தது. கண்டிப்பாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இருந்ததால தான் அந்த அம்மா வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருந்தாங்களாம். அவர் வந்து அடுத்தவங்களுக்கும் ரியலாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லதே நினைங்க, எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க, யாரையும் பிரித்து பார்க்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னார். ஸோ அந்தளவுக்கு அவருடைய நடிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. இந்த படத்துடைய சாங்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வருது, இந்த நெடுமரம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாடல் வந்து, அந்த பாடலுக்கும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் அந்த பாட்டு ரொம்ப தூக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சூப்பர் சாங் அது. அதே போல் மற்ற சாங் வந்து பாட்டுக்கு வந்து மாண்டேஜ் சாங்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த படத்தினுடைய பின்னணி இசை, ஃபஸ்ட்லேருந்து ஒரு மாதிரி இசை போயிட்டுருக்கோம். ஸோ படத்துக்கு அது மாதிரி இசை தேவைப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு மியூசிக்கை போட்டிருப்பார் பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு அந்த த்ரில்லிங்கான மூவிலாம் போடுவாங்களா, ஸோ அந்த அளவுக்கு இறங்கி போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமும் கடைசி வரைக்கும் அவருடைய பிஜிஎம்லாம் வந்து டோனி பிரீட்டோ அவருடைய பிஜிஎம்லாம் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு நல்லா இருந்தது, எடிட்டிங்லாம் வந்து நல்லா இருந்தது. ஆனால் இந்த எடிட்டிங் பற்றி சொல்லணும். ஸோ டைரக்டர் சொன்னால் தான் அவர் பண்ணியிருப்பார். ஆனால் டைரக்டர் வந்து இன்னும் நிறைய எடுத்து வச்சுருந்துருப்பார் போல், அதே வந்து நிறைய கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டெலாம் வந்து லிரிக்கல் வீடியோ விடும்போது அதில் வந்து சீன்லாம் இதில் இல்லை. அது காப்பாற்றி கூப்பிட்டு வரும்போது வேறு நிறைய கதை இருந்திருக்கும் போல், எல்லாத்தையுமே கட் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் இடைவெளிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சீன், அதுக்கப்புறம் இடைவெளிக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சீன். இது எல்லாமே வந்து சரிடா எல்லாமே எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது. இது எல்லாத்தையுமா பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இடைவெளிக்கு முன்னாடியும் சரி, இடைவெளிக்கு அப்புறமும் ஒரு சில இடத்துல வந்து ரொட்டீனாக இதெல்லாம் வந்து காட்டிகிட்டே இருக்கணும், இதெல்லாம் காட்டுவேணா, முக்கியமானது மட்டும் காட்டினா போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுமா இல்லை, அந்த இடம்லாம் வந்து தோணுது. ஸோ அந்த இடம்லாம் இவங்க வந்து கட் பண்ணியிருந்தாங்களா. ரொம்ப கிறிஸ்பாக அந்த படம் வந்து வேற ஒரு ஜானருக்கு இது வந்து
போயிருக்கு. டைரக்டர் சுரேஷ் மாரி அவர்கள் ரியல்னா ரியல் அப்படி ஒரு ரியலாக கொடுத்துட்டாரு. ஸோ அவர் கேட்டது பார்த்தது அவங்களுடைய சொந்த பெரியம்மா தான். ஒரு சீன்லேயும் அவர் வருவார். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து தொடர்ந்து எல்லாத்தையுமே வந்து இவங்க லைன் பை லைனாக எல்லா விஷயத்தையும் காட்டுறது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து ஒரு சில இடங்களில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. ஆனால் படமாக பார்க்கும்போது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. புதுமுகமாக இருக்கிறதாலையும் இந்த ஒரு படம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிறதாலையும் நம்மளுக்கு வந்து போகிறதே தெரில. அதே போல் இன்டர்வல் கிட்ட வந்து மியூசிக்கும் சரி அந்த எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமும் படம் வந்து திரும்ப ஒரு சில சீன் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டே வந்தால் எப்படி, அவ்வளோ பொறுமை இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும். ஸோ அதையும் தாண்டி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து உங்களை ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போகும். கடைசி 45 மினிட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்கும். அதை விட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி எல்லாருமே அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கும் அந்த படத்தில். இவங்க என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச கருத்து தான், அப்பா அம்மா ரொம்ப முக்கியம், அதுலேயும் அம்மா வந்து நம்மளுக்காக வேறு மாதிரி கஷ்டப்பட்டவங்க. ஸோ அவங்கள வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஞாபகத்தில் தான் நம்ம மறந்துடுவோம். ஸோ அதை வந்து இந்த ஜேபிபி குழுவினர் வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் வந்து அப்பா அம்மா இருக்கிற அம்மாவை விட அப்பா இல்லாத அம்மாவை இன்னும் சிறப்பாக பார்த்துங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அப்பா இருக்கிற அம்மா வந்து கொஞ்சம் அப்பாவுடைய சப்போர்ட்டில் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. அப்பாவும் இல்லை, தனியாக இருக்கிற அந்த அம்மா வந்து வேறு மாதிரி இப்படி தான் உடஞ்சி போயிடுவாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.